வீரமநல்லூர் அருகே உள்ள காரக்குறிச்சியை சேர்ந்த பிரபல நாதஸ்வர கலைஞர் காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வரம் மூலம் புகழ் பெற்றவர். இவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி, முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணா உள்ளிட்டவரிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். நாதஸ்வர இன்னிசைக்கு புகழ் சேர்ந்தவர். கொஞ்சம் சலங்கை எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார். காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது. பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் பல இடங்களிலும் அவரது நூற்றாண்டு விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட தமிழ் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழா நெல்லை டவுனில் கொண்டாடப்பட்டது. தொடக்க நிகழ்ச்சியாக நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் முன்பு இருந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் உருவப்படம் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது பெண் நாதஸ்வர கலைஞர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான தவில் மற்றும் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் நாதஸ்வர இசை பேரணியை நடத்தினர். பேரணியில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தால் இசைக்கப்பட்ட பாடல்களை நாதஸ்வரத்தில் உற்சாகத்துடன் இசைத்து சென்றனர். குறிப்பாக சிங்கார வேலனே தேவா என்ற பாடலை இசைத்து சென்றது அனைவரையும் ஈர்த்தது. தொடர்ந்து நிகழ்வில் காரக்குறிச்சி அருணாச்சலம் குறித்தும் நாதஸ்வரம் பற்றியும் கருத்தரங்கமும் இசை சங்கமும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.